குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 93 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவு குறித்து விரிவான தகவல்களை வதோதராவில் இருந்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. குஜராத்தை பொறுத்தவரை 182 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் முதல்கட்டமாக டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் 89 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று 63% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை காலை நடைபெற இருக்கிறது. இதில் 93 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட இடங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமாக 26,000 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருப்பது வடோதராவில் இருக்கக்கூடிய முக்கியமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை கொண்டு செல்லக்கூடிய பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து தான் வடோதரா மாவட்டம் முழுவதற்குமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட், அதே போல் அந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என அனைத்து பொருட்களையுமே இங்கிருந்து தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இங்கிருந்து வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு இன்று மாலைக்குள்ளாகவே அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும். முக்கியமாக 36,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது. 26,000 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குஜராத் தேர்தலை பொறுத்தவரை மொத்தமாக இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிற்கு முன்பாக 833 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 2,54,00,000 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். நாம் இருப்பது என்பது வடோதரா மாவட்டம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து கேட்கலாம். பொதுவாக இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இது வடோதரா மாவட்டம், எப்படி இருக்கு தேர்தல் நிலவரம்? இங்கே ஒரு 65-70% ஓட்டிங் அவரது ஒரு சான்ஸ் உண்டாகுது. பீப்புள் ஆர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஓட்டிங் பண்ணுறதுக்காக. இங்கே மொத்தம் 13,00,000 ஓட்டிங் இருக்கிறாங்க. 1,300 பூத் இருக்குது. இங்கே 5 அசம்பிளி இருக்குது டோட்டல். வடோதரா சிட்டியில் டோட்டல் பாப்புலேஷன் 22 லேக்ஸ் இருக்குது. அதுலேருந்து 13,00,000 பேர் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டர்ஸ் வடோதரா அரசாங்கம் ஓட்டிங் ரைட்காக ரொம்ப நல்ல ஒரு முயற்சியெலாம் பண்ணிக்கிறாங்க. நிறையா பேனர்ஸ் வச்சுக்கிறாங்க. நிறையா பே ஏரியா வைஸ் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஓட் போடுங்க, ஓட் போடுங்க. அதனால் இங்கே ஒரு 65-70% ஓட்டிங் ஆகிறது சான்சஸ் இருக்குது. குறிப்பாக ஒரு குஜராத் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இரண்டு கட்டமாக நடைபெறுவதில் இரண்டாம் கட்ட தேர்தல் தான் நாளை நடைபெற இருக்கிறது. ஒரு மும்முனை போட்டியாக குஜராத் தேர்தல் மாறியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக காங்கிரஸ் இருந்த நிலையில் ஆம் ஆத்மி ஒரு போட்டியாக மாறியிருப்பது, மும்முனை போட்டியாக குஜராத் மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் குஜராத் சட்டப்பேரவையினுடைய தேர்தலானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.